Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைக் என்னன்னு பாத்தீங்கன்னா TVS Jupiter 110. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இது வந்து 110, இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120cc. அதுலயுமே பாத்தீங்கன்னா பிரீமியம் ಅಂತ இன்னொரு எடிஷனும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியா வரும். இதோட பிரைஸ் உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 80,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரோரூம் பிரைஸ் வருது. இதுவே நீங்க 100ஓட வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 90,000 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். நம்ம கிட்ட இருக்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட். இதோட லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. லைட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, சூப்பரா இருக்கு. லைட் பார்க்க ஒரு LED செட்டப் லைட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் குள்ளே பாத்தீங்கன்னா TVS லோகோ, கீழே பாத்தீங்கன்னா TVS உங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் பிளேட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வருது. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைக் ஒரு டீசெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைக் ஸ்போர்ட்டிவாலாம் இல்லை, யார் வேணால் ஓட்டலாம் அந்த மாதிரி தான் ஒரு காம்பாக்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வருது. ஒன்று வந்து டிஸ்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியன்ட். நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியன்ட். நீங்கள் இதுவே டிஸ்க் வேரியன்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதை விட 13,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். இது 80,000 சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப் ரோட் ப்ரைஸ் வந்து 90,000 வந்து வருது. அது நீங்கள் ஆன்ரோடும் வாங்கும்போது லைக் 1 lakh எபோ கூட போகும். இதோட கன்சோல் மீட்டர் பாருங்க, கன்சோல் மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலாக் கன்சோல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. எனிவே அந்த காஸ்ட் கட்டிங்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் 120cc எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அட்வான்ஸ் கன்சோல் வரும். மேபி அது வந்து ஒரு 1 lakh அதிகமாக போகிற லைக் மாடல். அது இது வந்து ஒரு 90,000 வர மாடல். நெக்ஸ்ட் இதோட மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் லைக் வால் ஷேப் மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120cc. இது எல்லாமே ரெண்டு லைக் காமனான சுவிட்சஸ் தான். அந்த சுவிட்சஸோட செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் தான் இருக்கும். உங்களுக்கு கன்சோல் மீட்டர் வைஸ் தான் மாறும், நெக்ஸ்ட் பவர் மாறும், அவ்வளோதான். தவிர ஓரளவுக்கு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பக்கம் லைட்டாக சிமிலராக தான் இருக்கும், பட் ரொம்ப கிடையாது. பட் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் லைக் ப்ரீமியமாக காட்டியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. வண்டி பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ் தான் சொல்ல முடியாது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை 15 colors கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமே கிடையாது. ஏன்னா 15 colors இருந்தாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸுமே அதில் வந்துடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை செல்ஃபோன் வைக்கிற இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜரோடு வருது, உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜரோடு வருது டிஃபால்ட்டாகவே. நீங்கள் மொபைல் வேணால் சார்ஜ் பண்ணி அந்த பவுச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். அது ஒரு காம்பாக்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் இன்னொரு அட்வான்டேஜஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபியூலோட இது வந்து இந்த வாட்டி வெளியே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி சீட்டை தூக்கிட்டு தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் கீ அங்கே மேலே அங்கே பார்த்திங்க பார்த்தீங்கன்னா அந்த கீழே நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலே போதும், இங்கே தானாகவே இங்கே வந்து இது ஓப்பன் ஆகிடும். அந்த பெட்ரோல் போடுற அந்த லெட்டு இதில் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணி பெட்ரோல் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேஷன் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுட்டாங்க. லைக் டெய்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே ஒரு ஹாலஜன் செட்டப் தான் வருது. இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும், லைக் அந்த பல்ப் ஹாலஜன் பல்ப் நல்லாவே தெரியற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான பைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஆக்டிவாக கூட இதை வந்து கம்பேரிசன் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தபுளானதான் TVS ஜூபிட்டர்ன்றது. ஜூபிட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா TVSலேயே நல்ல ஒரு செல்லாகிட்டு இருக்க ஒரு ஸ்கூட்டர் தான். இது வந்து ஒரு டாப் ரேஞ்ச் ஸ்கூட்டர் அவங்ககிட்ட இருக்கிறது. இதோட சீட்டோட கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனியாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. நான் கீ ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூட்டர்ஸ்லேயும் வர மாதிரி தான் ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கலாம். அந்தளவு தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் எக்ஸ்ட்ராவும் கொடுக்கல, லைக் கம்மியாகவும் கொடுக்கல. எல்லா ஸ்கூட்டர்லேயும் வர அதே காமன் ஸ்பேஸ் அதே தான் கொடுத்துருக்காங்க இவங்களும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.47 PS பவரும் 8.4 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. இது முன்னாடி சொன்னமே இது வந்து ஒரு ட்ரம் வேரியன்ட். நீங்கள் டிஸ்க் வேரியன்ட் எடுத்திங்கன்னா இதோட 13,000 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் எது எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். லைக் எனக்கு காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மியாக வேணும்னா நீங்கள் தாராளமாக இதே கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா லைக் அது ஒரு ஆப்ஷனால் கூட வச்சுக்கலாம். ஃபைனலி இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் வந்து 15 மாதிரி கிளைம் பண்ணுறாங்க, பட் 50 தாராளமாக கொடுக்குதுங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓடனாலே உங்களுக்கு 45 தருது. நீங்கள் ஒரு சில டைமில் நீங்கள் ஹைவேலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 50 கூட தருது. அதனால் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான பைக் தான் மைலேஜ் வைஸும். தாராளமாக வாங்கலாம். ஏன்னா TVS ஜூபிட்டர் வந்து நல்லாவே செல்லாகிட்டு இருக்க ஒரு ஸ்கூட்டர். இதில் பார்த்தீங்கன்னா 120cc இருக்குது, பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த 110cc நல்லாவே செல்லாகிட்டு இருக்குது. அப்போ இருந்ததோட இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே உங்களுக்கு ஃபியூச்சர் வச்சு லோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் அண்டில் தென் பை பை.